விரைவு செய்திகள். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் மக்கள் எந்தவித அச்சமும் இன்றி வாக்களிக்கும் விதமாக திருவண்ணாமலை நகராட்சியில் காவல்துறையினர் நேற்று கொடி அணிவகுப்பு நடத்தினர். மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பவன்குமார் ரெட்டி தலைமையில் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. இந்த அணிவகுப்பு பெரியார் சிலை, அண்ணா சிலை, காந்தி சிலை, தேரடி வீதி உள்ளிட்ட பல வீதிகளில் வழியாக சென்றது. இதேபோல் ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலம், புஞ்சை புளியம்பட்டி நகராட்சி மற்றும் பவானிசாகர், அரியப்பம்பாளையம், கெம்பநாயக்கன் பாளையம் உள்ளிட்ட பேரூராட்சிகளில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடைபெறுகிறது. இதனால் இங்கும் காவல்துறையினரின் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் திருவண்ணாமலையில் இம்மாத பௌர்ணமி கிரிவலத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. உலக புகழ்பெற்ற திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி நாட்களில் 14 கிலோமீட்டர் தூரம் உள்ள அண்ணாமலையார் மலையை ஆயிரக்கணக்கான மக்கள் சுற்றி கிரிவலம் வருவது வழக்கம். இந்நிலையில் கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் நாளை இரவு 10:30 முதல் 16 இரவு 11:30 வரை பக்தர்கள் கிரிவலம் செல்ல வர வேண்டாம் என மாவட்ட ஆட்சியர் முருகேஷ் தெரிவித்துள்ளார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருள்மிகு வேதாரண்யேஸ்வரர் ஆலயத்தின் மாசிமக திருவிழா கடந்த மாதம் 29 தொடங்கி வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக திரு தேரோட்டம் நேற்று நடைபெற்றது. வேதாரண்யத்தின் 4 மாட வீதிகளிலும் தாரை தப்பட்டிகள், மங்கள இசை ஒலிக்க திரு தேர் வலம் வந்தது. இதில் எழுந்தருளிய தியாகராஜ சுவாமிகள் பக்தர்களுக்கு அருள்வாளித்தார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்திமலை உலக சமாதான அறக்கட்டளை நிறுவனரும் உலக அமைதி தூதுவருமான குருமகன் ஜெயந்தி விழா இயற்கை பாதுகாப்பு தினமாக நேற்று நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக திருமூர்த்தி அணை அருகே மரம் நடும் விழா நடைபெற்றது. இதில் மூலிகை மரங்கள் ஏராளமாக நடப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மரங்கள் நடுவதன் மூலம் இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என உலக அமைதி தூதுவர் குருமகன் கேட்டுக்கொண்டார்.